வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. காஞ்சிபுரத்தில் காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை ஏரியில் வீசி சென்ற காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலியின் தோழியுடன் ஏற்பட்ட பழக்கம் கொலையில் முடிந்தது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அடுத்த ஏலக்காய் மங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷீபா. 25 வயதான ஷீபா குன்னவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். 24 தேதி வேலைக்கு சென்ற ஷீபா மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் ஷீபாவின் தந்தை அமல்ராஜ் உரகடம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். விசாரணையில் ஷீபாவின் செல்போன் எண்ணிற்கு கடைசியாக வன்ருட்டியைச் சேர்ந்த சாமுவேல் தொடர்பு கொண்டு பேசியது தெரியவந்தது. சந்தேகத்தின் பேரில் சாமுவேலை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஷீபாவை கொலை செய்து ஏரியில் வீசிவிட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார் சாமுவேல். லாரி ஓட்டுநரான சாமுவேலும் ஷீபாவும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஷீபாவின் தோழி ஒருவருடன் சாமுவேலுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருக்கமான உறவில் இருப்பது ஷீபாவிற்கு தெரிய வந்தது. தோழியுடன் நெருக்கம் காட்டியதால் ஷீபாவுக்கும் சாமுவேலுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ஷீபா வற்புறுத்த சாமுவேல் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 24 தேதி அன்று ஷீபாவும் சாமுவேலும் காரில் சுற்றுலா சென்றுள்ளனர். இரவில் சுங்குவாற்றத்திடம் அருகில் உள்ள கோவளவேடு ஏரிக்கு ஷீபாவை அழைத்துச் சென்ற சாமுவேல் தான் அணிந்திருந்த பனியன் மூலம் ஷீபாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் அவரது உடலை ஏரியின் மதகு அடியில் வீசிச் சென்றது சாமுவேலிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்தது. திடுக்கிடும் தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் சாமுவேலை கைது செய்து கோவளவேடு ஏரிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மதகின் அடியில் ஷீபாவின் உடல் கிடப்பதை பார்த்து போலீசாரும் அப்பகுதி மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஷீபாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏரியின் மதகில் பெண்ணின் உடல் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி ஒருவர் விஷமருந்தி மயங்கி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தின் உரிமையாளர்கள் அனுமதி இல்லாமல் விவசாய நிலம் வழியாக மின்சார கேபிளை பதித்த காற்றாலை நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அரசு அதிகாரிகளின் துணையுடன் அத்துமீறி நடந்து கொண்ட காற்றாலை நிறுவனத்தை கண்டித்து மூதாட்டி விஷம் குடித்து மயங்கிய காட்சிகள்தான் இது. நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள தலவாய்புரத்தனைச் சேர்ந்தவர்கள் ராமசுப்பு சீனியம்மாள் தம்பதி. ராமசுப்பு சீனியம்மாள் தம்பதியின் மகள் சரளாவுக்கு சொந்தமான நிலம் கோவில்பட்டியை அடுத்த தலவாய்புரத்தில் உள்ளது. இந்த நிலத்தில் சரளாவும் அவரது கணவர் சங்கரப்பனும் சேர்ந்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தனியார் காற்றாலை நிறுவனம் சரளாவின் நிலத்தின் வழியாக உயர் மின்னழுத்த உயர்களை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு சங்கரப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் தாலுகா அலுவலகத்தில் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சீனியம்மாள் கயத்தார் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு விஷபாட்டில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு வந்து தனியார் காற்றாலை நிறுவனத்தினை கண்டித்தும் தாசில்தார் அலுவலகத்தினை கண்டித்தும் கோஷமிட்டார். தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் எந்த அனுமதியும் பெறாமல் தனியார் நிறுவனம் உயர் அழுத்த மின் கேபிள்களை பதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மூதாட்டி. மேலும் தான் கொண்டு வந்த விஷபாட்டிலை குடித்து மயக்கமடைந்தார் மூதாட்டி சீனியம்மாள். அப்பா
இதையடுத்து தாலுகா அலுவலகத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கயத்தாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவில்பட்டி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சீனியம்மாள். இந்த சம்பவம் குறித்து கயத்தாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாயிகளின் அனுமதி இல்லாமல் அரசு அதிகாரிகள் துணையுடன் தனியார் காற்றாலை நிறுவனம் அத்துமீறி விவசாயி நிலங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது இந்த வயர் இழுத்துட்டு போவோம், நீங்க பிரச்சனைனா உங்க குடும்பத்தோட வழக்கில் சேர்ப்போம், கைது பண்ணுவோம் அண்ணெல்லாம் சொல்லி மிரட்டல் இருக்கு. அந்த அம்மா பயந்துருச்சு. நம்ம இப்படியாவது நம்மளால போய் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு அந்த அம்மா போயிருக்கு. அப்போ கைத்தாறில் போய் தாலுகாசில் பூச்சி மருந்தை கொடுத்து வந்துருச்சு. அப்போ பூச்சி மருந்து குடித்த உடனே அவங்கள கைத்தாறிலேருந்து ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. ஜிஹெச் இந்த முதலுதவி சிகிச்சை முடித்து ஐகிரவுண்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அவர் பையன் நான் தனியார் ஆஸ்பத்திரியில் அந்த அட்மிட் பண்ணிக்கிறேன்ட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டி வந்துட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடைமைக்கு நடந்திருக்கு. அப்போது ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்தால் விவசாய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. இதை தமிழக அரசு காப்பாற்ற முன்வருமா என்பதுதான் விவசாயிகளுடைய பிரச்சனை. காற்றாலை நிறுவனத்திற்கு துணையாக நிற்கும் அரசு அதிகாரிகள் விவசாயிகளை அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்குமா?